வணக்கம். ஓம் காத்யாய நாய வித்மஹே கன்யாகுமரி சிதீமஹி தன்னோ துர்க்க பிரசோதயாம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். குரு பெயர்ச்சி பலன்கள் 2020-21, அதாவது தமிழுக்கு சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி. இதுவரை தனுசு ராசியில் இருந்த குரு இப்போது மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மகர ராசியில் குரு நீச்சம் அடைகிறார். ரிஷபராசி குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் கிரகங்கள் வந்து பாடாப்படுச்சு. எப்படின்னா, இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனி, ராசிக்கு 8ல குரு அட்டம குரு, பற்றாக்குறைக்கு கேதுவும் இருந்து கெடுபலன்கள் நிறைய செய்தார். அதாவது கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி, திக்கு தெரியாத காட்டில் திகைத்த மாதிரி. அதுதான் அப்படின்னா, இந்த ராகு ரெண்டிலிருந்து பாடாப்படுத்தி இம்சைகள் இவ்வளவு தானான்னு அணுவிக்க வைத்தார்கள் இந்த கிரகங்கள். இதையெல்லாம் இப்போ மாறி இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக அமையப்போகுது. அதாவது இதுவரை இழந்ததை மீட்கவும், எண்ணியதை நடத்தவும், தொட்டது தொடங்கவும் துடிப்பாக செயல்படுவார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷப ராசியை குரு ராசிநாதன் ராசியை பார்ப்பதனால் ராசி பலம் பெறுகிறது. அப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் குரு அமர்றார். அப்போ 9ஆம் இடத்துல அமர்வது பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். 9இல் குரு இருந்தால் ஊரை விட்டு ஓடினவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்கிறோம். அப்போ 9ஆம் இடத்துல குரு வந்தால் ஊரை விட்டு ஓடியாவது பொழைச்சிக்குவார், அப்போ ஓடியவர் சிறப்பாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பலன். குருவும் நல்லிடத்தில் இருந்து ராசியை பார்க்குறார். அப்போ ராசியை பார்க்குறதுனால உடல் நலம் மேலோங்கும், உடல் தெளிவாக இருக்கும், இதுவரை வைத்திய செலவுகள் குறையும். இதுவரை வைத்திய செலவுகளை செய்தவர்கள் இனிமேல் வைத்திய செலவுகள் ஏற்படாது. மனம் தெளிவாக இருக்கும், மனம் இவர்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு சிறியவர்கள் பெரியவர்கள் இவர்கள்லாம் வைத்திய செலவு செஞ்சது இனி அந்த வைத்திய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற பலன் உண்டு. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அகலும், கணவன் மனைவி அன்னோனியம் அதிகரிக்கும், பிள்ளைகள் சொற்படி கேட்பார்கள், குழந்தைகளால் அல்லது பிள்ளைகளால் ஒரு நல்ல பலனை ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு நல்ல பெயர் உண்டு. இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் இனி கண்டிப்பாக மதிப்பார்கள். வருமானங்கள் கூடும், செலவுகள் குறையும், கடன் பிரச்சனை இருந்தால் அகலும். அப்போ ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சகோதரர்கள் ஒற்றுமை கிடைக்கும், சகோதரிடம் இருந்த பிணக்குகள் அகலும், தைரியம் ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும். அடுத்து தாயாரினுடைய உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வீடு மனைகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது வீடு மனைகள், அதாவது வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். தாயாதி வர்க்கங்களால் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய எண்ணங்களும் தைரியங்களும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அது கல்வி கற்போர், உயர்கல்வி பெறுவோர் சிறு தடைகள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது தடையெல்லாம் தானாக ஆகலாம். அது வண்டி வாகன சேர்க்கை கொஞ்சம் பொறுமை தேவை. வாகனங்களில் மாற்றி அமைத்தல், புதிய வாகனம் வாங்குதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். இடம் பொருள், அதாவது இடம் மனை போன்ற விஷயங்களை அமைத்து கொள்ளலாம், இருந்தாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்தை, அதாவது ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வை செய்வதால் பூர்வ புண்ணிய பலன் உண்டு. தெய்வர்கள் உயிர்களுக்கு கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்த சொத்து பிரச்சனைகள் அகலும், பாகப்பிரிவினை ஏற்படலாம், அதாவது பாகப்பிரிவினை ஏற்படுத்திக்கலாம், சொத்து பிரச்சனைகள் அகலும். அதாவது கோர்ட்டு வழக்கு போன்ற விஷயங்களில் சொத்து பிரச்சனைக்காக இதுவரை அலைந்தவர்கள் இந்த சொத்து பிரச்சனையை தீர்வதற்கான ஒரு கிரக நிலைகள் இந்த ஆண்டில் குரு பெயர்ச்சியால் அமைகின்றன. புண்ணிய கர்மாக்களில் அதிகம் செயல்படுவீர்கள்,
அதாவது கோயில் குளங்கள் செல்வது, தீர்த்தத்தை செல்வது, கோயிலுக்கு அன்னதானம் செய்வது, காதணி விழா அமைப்பது, வீட்டு சுபகாரியங்கள் செய்வது போன்ற விஷயங்களில் இந்த இந்த குரு பயிற்சியால் அதிக நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருந்தோர் குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதுவரை தடைகள் இருந்த இதுவரை இருந்த தடைகள் அகலும். அப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதாவது மாமன் வர்க்கங்கள் சிறப்பாக அமையும். மாமன் வர்க்கத்தினால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரை திருமண தடை அதிகமாக இருந்தது வரைக்கும். ஏன்னா எட்டில குரு அப்படின்னு சொல்கிறோம். எட்டில குரு இருந்தால் வாலி பட்டம் இழந்த கதை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எட்டில குரு இருப்பது அவ்வளோ சிறப்பல்ல. அங்கேயே சனி கேது குடும்பத்தில் வந்து ராகு இப்படி அனைத்து கிரகங்களும் சிறப்பாக இருந்ததுனால ஆண்களாயினும் பெண்களாயினும் இதுவரை திருமணத்தில் சில பல தடைகள் அப்படிங்கிற மாதிரி அமைந்திருந்தது. இந்த தடைகள்லாம் இப்போது நீங்கி திருமண தடைகளில் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை இருந்த திருமணத்திற்காக இருந்த பிரச்சனைகள் அகலும். காதலில் திருமணம் செய்தோர் அல்லது காதலித்து திருமணத்தை காத்திருந்தோர் போன்றவர்கள்லாம் இந்த திருமணத்துக்கு ஒரு சிறப்பான காலமாக இந்த குரு பயிற்சி அமையுது. அதே நேரத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சனி இருப்பது ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். பொதுவாக ஆயுளுக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. அதாவது பாயில் படுத்துவோர் அதாவது தெளிவுடன் எழுந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி இதை வைத்திய செலவுகளில் இருந்தவங்கலாம் இப்போ ஒரு சிறப்பான பலனை கொடுப்பதற்கான பவர் உண்டு. அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு அமர்ந்திருப்பது என்பது ஒரு யோகம் என்றே சொல்லக்கூடலாம். தகப்பனால் இருந்த பிரச்சனைகள் தகப்பன வழி சிக்கல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ தானாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. தகப்பனார் வர்க்கம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் தகப்பன் வர்க்கத்தில் ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எந்த விதமான சிக்கலும் வராது. அப்போ தகப்பன் வர்க்கங்கள் அல்லது அதாவது தகப்பன வர்க்கத்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் பத்தாம் இடம் என்பது ஜீவனாதிபதினு சொல்லுவோம். அந்த ஜீவனக்காரகன் என்பதை எட்டாம் இடத்துல போய் உட்கார்றார். அப்போ எட்டாம் இடத்துல உட்காந்தால் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற கணக்கு உண்டு. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் என்பது இந்த குரு சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த குரு வந்த பிறகு சனியும் வந்துடுவார். ஏன்னா சனியும் உடனடியாக அடுத்த டிசம்பர் மாதத்துலேயே சனியும் பெயர்ச்சியாகி அதே பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால பத்தில் வந்து நீசபங்கம் அடைகிறார். அப்போ நீசபங்கம் அடையும் பொழுது தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும், தடைகள் விலகும், தொழிலில் இருந்த வருமானங்கள் இதுவரை இருந்த சிக்கல்கள் மாதிரி வருமானங்கள் கூடும். புதிய தொழில் தொடங்குவோர் தாராளமாக தொடங்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் இந்த சிக்கல்கள் எல்லாம் தானாக மறைவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த கிரக நிலை என்பது ஒரு மிக அந்த சிறப்பாகவே அமைந்திருப்பதனால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, அசுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. அப்போ ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு நீசம் அடைந்திருந்தாலும் அவர் நீசபங்கம் ஏற்படும் பொழுது மிகுந்த லாபத்தை கூடுவதற்கான பயன் உண்டு. அப்போ தொழிலில் முன்னேற்றம் தெளிவு பிறக்கும். சக ஊழியர்களால் வந்து நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. தனக்கு கீழ் செய்யும் பணிபுரியவர்கள் இவர்கள்லாம் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இதுவரை இந்த தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கலாம், தாராளமாக தொடங்கலாம். தொழிலை வருமானம் கூடும், சிறப்பாக அமையும். ஆக மொத்தம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியால் அதிகமான நற்பலனை பெற்று சிறப்பான பலனை தரும் என்பது ஒரு சிறந்த ஒரு கருத்தாகும். நன்றி.